திருக்குறள் பாடலுக்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யாருக்கு? தாய் தந்தைக்கு ஏழு பிறவிலையும் பாவத்தை பாவம் இல்லாமல் செய்வார். எழுபரப்பு எழுபரப்புக்கு நான் முன்னே சொல்லியிருக்கிறேன். ஊர்வலம் 11 9 மாடலும் நீர்ப்பறவை நாற்கோடர் பகுத்தி சிறிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீழ்ச்சியை தாவரன் அடைந்தனர். ஊர்வ தரை ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள் அதை முன்னே சொல்லியிருக்கேன். தரையை ஊர்ந்து செல்வது நீர்வாழ்ச்சந்து பறவைனங்கள் கால்நடைகள் மனிதர்கள் தேவர்கள் மற்ற இது மரங்கள் ஏழு ஜென்மத்துக்கும் மனிதனே இருக்கான். இத்தனை பேர் மனுஷனே இருப்பான். இப்போ ஏழு ஜென்மத்துக்கு நரகம் வராமல் இருப்பதுக்கு ஒரு மகன் பெற்றெடுக்க வேண்டும். எழுபரப்பும் தீயவை தீண்டா பழிபரங்கா. ஏழு ஜென்மத்துக்கு ஏழு வகை பிறவிகளிலும் தீமை அணுகாது. பழி இல்லாத மக்களாக இருக்க வேண்டும். பழிக்கு அஞ்சி நாணுகின்றவனாக இருக்க வேண்டும். மகன் எப்படி இருக்க வேண்டாம்? ஐயோ வெளியே போகிறான் பையன், என்ன செய்வானோ, ஏது நட என்ன ஆகுமோ, நம்மளுக்கெல்லாம் வருவானோ, போலீஸ் வருவானே, நம்ம அடிப்பானே, என்ன செய்வானோ, ஏங்கக்கூடாது. இப்போ அது தாய் தந்தை மகன் சென்றிருக்கிறான், எங்கு சென்றாலும் வெற்றி பெறுவான். அப்படி இருந்தால் அல்லவா, அப்படி இருந்தால் அல்லவா, பழிக்கு நாணுகின்றவனாக இருக்க வேண்டும். இவன் பழி என்ன என்னென்ன தெரியாது. பழிபாவத்துக்கு பழிபாவத்தை பற்றியே தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு இருட்டில் கிடக்கிறான். பிள்ளை எப்படி இருக்குன்னா, பழிபாவம்னா என்னன்னே தெரியாது. பாவ புண்ணியமா? அது கீழே என்ன விலைன்னா, யாருக்கிட்ட கேட்குற பாவ புண்ணியத்தை பற்றி யாருக்கிட்ட கேட்க முடியும்? புண்ணியவான்கள் ஞானிக்கிட்ட கேட்கணும். பாவ புண்ணியம் பாவ புண்ணியத்தை அவனை கேட்டு நீ தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்வான், பழி பிறங்கா, பழி தோன்றாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும், எவ்வளோ கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும், எவ்வளோ அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும், சமுதாயத்தை பற்றி நன்கு புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்றவனாக இருக்க வேண்டும், சமுதாயத்தை பற்றி நன்கு புரிந்து கொண்டு சமுதாயத்தை அனுசரித்து நடக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகளுக்கு பழி வருக்காது. பழி இல்லாத வாழ்க்கை எப்போ வரும்னா, திருவருள் துணை இல்லாமலும் வரவே வராது. ஒருவன் பழி இல்லாத வாழ்வு. பழினா என்னன்னா, அடிப்பான், உதைப்பான், ஊரை ஏமாற்றுவான், கண்ட பெண்களுக்கு எடுப்பான், கை விடுவான், திருமணம் செய்கிறன்னு சொல்லுவான், திருமணம் செய்கிறன்னு சொல்லி கெடுத்து விடுவான். கேட்டு உனக்கு எத்தனையோ பேருன்றான், அடப்பாவி என்ன இப்படி சொல்லிட்டியாடா பாவி, நான் அப்போ 3-4 மாதம் கர்ப்பமாக இருக்கேன்டா பாவி அப்படின்னு சொல். சார், பழி இல்லாத வாழ்வுண்ணா வள்ளுவன் விரும்புகிறான், பழி இல்லாத வாழ்வு. ஆ பாவச்செயல் வேணாம்ப்பா, இந்த பொய் நான் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லி இந்த பொருள் எனக்கு வேண்டாம், ஏன் நான் பட்னியாக இருந்து செத்து போகிறேன், பட்னி நான் என்னை அழித்துக் கொள்வேனே தவிர பொய் சொல்லி இந்த பொருளை நான் பெற மாட்டேன். அதெல்லாவா பழி இல்லாத வாழ்வு? காமத்தால் வந்த பழி, கோபத்தால் வந்த பழி, வஞ்சனையால் வந்த பழி, பழி இல்லாத வாழ்வு. பழி இல்லாத வாழ்வுனா பிறராக அட பாவி என்ன குடும்பத்தை போய் எடுத்துட்டானே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.